அமெரிக்காவினுடைய பிளிங்கன் தொடங்கி ஹிஸ்புல்லாவினுடைய தலைவருடைய பேச்சில் ஆரம்பித்து சர்வதேச நீதிமன்றத்தில் ஐநாவினுடைய செயல்பாடு, முக்கியமான பத்திரிகையாளர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய ஆவணங்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த எபிசோட் ஃபுல்லாக இருக்க போகுது. முதல்ல இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த வார்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஸ்காட்லாந்துல இருந்து இந்த எபிசோட்டை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்காட்லாந்துல ஒரு புகழ்பெற்ற கால்பந்து மைதானம், அந்த மைதானம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள், ஒட்டுமொத்தமாக கிரவுண்டில் எல்லாரும் ஒன்றா வந்து நின்று ஃபுட்பால் எப்படி கூட்டு முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியோ அதே மாதிரி பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக ஒட்டுமொத்த மக்களும் இணைந்து போராட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அந்த பாலஸ்தீன மக்கள் விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிற கிரீன் வேலி ஒன்றா அமைச்சு ஒரு பிரம்மாண்ட ஒரு திரையிடலாக காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் திரளக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. என்னப்பா இஸ்ரேல் தானே சரியாக ஒரு விஷயத்தை செய்யுது, அவங்கெல்லாம் யூதர்கள், தவறானவர்களாக இருக்க முடியாதே, அவங்க மேலே தானே ஃபஸ்ட்டு வந்து ஹமாஸ் அட்டாக் பண்ணாங்க, இப்போ ஹமாஸ் மேலே தானே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன மாறாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்த பிறகு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா கண்டம் வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு அப்படிங்கிறது பெருகி கிடக்குது. அதில் ஈராக், ஏமன், துருக்கி, லண்டன், அர்ஜென்டினா, ஜெர்மன், இந்தோனேஷியா, இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், ஏன் அமெரிக்காவில் கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் அப்படிங்கிறதும் பாலஸ்தீன மக்களை படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இனப்படுகொலை, ஜினோசைடு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்களும் வலுத்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் பிளிங்கன், ஆண்டனி பிளிங்கன் நேரடியாக இஸ்ரேலில் கால் தடம் பதித்திருக்கிறார். பெரிய மாற்றங்கள் வரப்போகுது என நேற்றைய தினம்தான் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய பைடன் பாஸ்போர்ட்டை அமுக்க போகிறேன், இப்போதைக்கு இடைநிறுத்தம் தேவை அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னதற்கு பிறகு அவருடைய அரசாங்கத்தில் முக்கியமான ஒரு அதிகாரி ஆண்டனி பிளிங்கன் நேரடியாக இஸ்ரேலில் களமிறங்கியிருக்கார். பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பிளிங்கனுடைய அந்த ஷெட்யூல் இருக்குல்ல, அந்த ஷெட்யூல் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ ஃபஸ்ட்டு நெதன்யாகுவை மீட் பண்ண போகிறாரு, அதற்கு பிறகு போர் அமைச்சரவையைச் சேர்ந்த உறுப்பினர்களை மீட் பண்ண போகிறாரு, வெளியுறவு செயலர், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வெளியுறவு செயலரை மீட் பண்ண போகிறாரு, அதற்கு பிறகு ஜனாதிபதி ஐசக் ஹர்சானை தான் மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஜனாதிபதி, இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக்கை அவர் மீட் பண்ணதற்கு பிறகு அவர் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் நாட்டை காப்பாற்றி கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். என்னப்பா போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்துவார்னு பார்த்தா இப்படி குண்டை தூக்கி போட்டிருக்காரே அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் குண்டை தூக்கி போடுவது அப்படிங்கிறது புதிதல்ல. அதற்கு பிறகு இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஷெட்யூலில் இல்லாத ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய முன்னாள் தலைவர், வலதுசாரி ஆதரவாளர் மயிர் பென் சபட், இவர் தான் அந்த 10 பக்கத்துக்கான ஆவணம் பாலிசி மேக் பண்ணவர், அவரை மீட் பண்ண போறாருங்கிற மாதிரியான ரகசிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். இவங்க மீட் பண்ண ஆண்டனி பிளிங்கனும் இந்த மெயிர் பென் சபட்டும் மீட் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது க்வெஸ்டின் மார்க். சப்போஸ் அவங்க மீட் பண்ணாங்கன்னா இந்த அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அது செய்தியாக வெளியிடலாம், அப்படி இல்லாட்டி செய்தியை வெளியிடாமலே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இஸ்ரேல் தரப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அந்த 10-page பாலிசியில் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஆப்ஷன் சி பற்றிய வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இஸ்ரேலில் பணிபுரிந்து வந்த பாலஸ்தீனியர்களை வெளியில் போங்க அப்படின்னு கேட்டை திறந்து விட்டுருக்கு இஸ்ரேல். சந்தோஷமான செய்தி தானே, இதையும் வருத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், கேள்விகள் கேட்கலாம். ஆனால் 4000 கைதிகளை பிடிச்சி வச்சுருந்தாங்க, பொதுமக்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த பொதுமக்களை அட் அ டயத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இஸ்ரேல்.
அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள், குறிப்புகள், உடைமைகள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு அவங்கள அப்படியே ஒரு சின்ன பேக் கூட இல்லாமல் அவங்கள அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, அந்த பாலஸ்தீனத்தினுடைய காசா எல்லைப்பகுதியிலிருந்து சின்ன கேட்டு வழியாக இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலுடைய விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கும் இஸ்ரேலுடைய கட்டமைப்புகளை வந்து கொத்தனார் வேலை உள்ளிட்ட வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கு இந்த கீழ்மட்டத்தில் வேலை செய்வாங்கள்ல, அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்கு போன இந்த 4000 பேர். இந்த 4000 பேருக்கும் குறைந்த ஊதியத்தை வாங்கி கொண்டு 14 மணி நேரத்திற்கு மேலாக அதீதமான வேலை வாங்கி அந்த மக்களை துன்புறுத்தி அவர்களுடைய உடல் உழைப்பை சுருண்டி கொண்ட ஏகாதிபத்திய இஸ்ரேல் அந்த 4000 பேரையும் விடுவிக்குது. அக்டோபர் 7ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை ஹமாஸ் செஞ்சிட்டாங்கன்னு மட்டும்தான் அந்த தொழிலாளர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலாக அந்த நபர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டு, இல்லை ஒரு நம்ம ஊரில் சமுதாய நலக்கூடங்களில் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்கல்ல, அது மாதிரி அரெஸ்ட் பண்ணி வைக்கப்பட்டு அதற்கு பிறகு ரிலீஸ் செய்யப்படுறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த 4000 பேரையும் திறந்து விட்டு அவங்க வெளியில் வரும்போது காசா எல்லைப்பகுதிக்குள்ளே நுழையிறாங்க. காசாவுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மெல்லாம் இறந்து போயிட்டு இருக்கோம், சாக போறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த இஸ்ரேல் பகுதியில இருந்து தன்னுடைய நாட்டுக்கு வந்து வர்றாங்கல்ல அந்த 4000 பேரும், அவங்க தன்னுடைய நாட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எங்கடா என் வீடு, என் நிலம் எங்கடா, என் குடும்பம் எங்கடா, இங்கதானா என் பில்டிங் இருந்துச்சு, எங்கடா பில்டிங்கு அப்படின்னு கேள்வி கேட்டு கதறி அழுகிறாங்க. ஓடு ஒப்பாதி வச்சுட்டு அவங்க ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது மனசு, கல் மனசு கூட கரைஞ்சிரும். அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டை எதிர்பார்த்து அதை கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் இராணுவத்தில் யார் அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை கேப்சர் பண்ணி எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மக்கள் எல்லாமே எங்கே ஓடுறாங்க அப்படின்னா, மேற்கு கரை காசா நகருக்குள்ள வீடுகளை காணோம் காணோம் காணோம்னு அவங்க ஓடக்கூடிய காட்சிகள் இருக்கு. அப்புறம்தான் கவனிக்கிறாங்க பின்னாடி இருந்து குண்டு மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆகா, இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நம்மளை அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அழக்கூடிய காட்சி. எல்லா ஆம்பளை பசங்க, பொம்பளை பிள்ளைங்க யாரும் பெரிய அளவில் இல்லை அந்த 4000 பேரில், எல்லா ஆம்பளை பசங்க ஓடி வராங்க. ஓடி வரக்கூடிய காட்சிகள் வந்து மனசை உருக்கக்கூடிய வகையில் இருக்கு. பாலஸ்தீனத்தினுடைய செய்தியாளர் முகமது அபு ஹதாப் அவர் இறந்து போயிட்டார். ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தோம், அவர் ப்ரெஸ் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். குடும்பத்தோட 10 பேர் உறுப்பினர்களோட, குடும்ப உறுப்பினர்களோட தங்கியிருந்தார். அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகிருக்கு. இஸ்ரேல் இராணுவம் வாலண்டியராக அந்த இடத்த தாக்கி செய்தியாளருடைய குடும்பத்தை காலி பண்ணியிருக்கு. அவங்களுடைய இறுதிச் சடங்கு அப்படிங்கிறது மரியாதையாக நடத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சலா அல்டின் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டு, அல் ரஸ்கிட் கோஆஸ்டல் அப்படிங்கிற ரோடு, இந்த ரெண்டு ரோடு தான் இந்த காசா பகுதிகள் ஃபுல்லாத்தையும் இணைச்சு, அதாவது என்னென்னா பேரலல் ரோடு. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு, அதுக்கப்புறம் இன்னொரு ராமநாதபுரம் ரோடு, ரெண்டு பேரலல் ரோடு இருக்கும். இந்த ரெண்டு ரோடு தான் வந்து அந்த திருச்சி சாலை போய் இணைக்கும். அந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரலல் ரோடு. அது எங்கே போய் ஜாயின்ட் ஆகுனா 41 கிலோமீட்டர் தாண்டி ரஃபா எல்லையில் போய் முடியும், எகிப்தினுடைய எல்லையில். இந்த எல்லையில் அவங்க மக்கள் போக விடாமல் அவங்கள தடுத்து அவங்கள போக வைக்கிறதுக்கான முயற்சியும் இஸ்ரேல் செய்கிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ரோடை மறைச்சு காட்டு வழியாக போங்க அப்படிங்கிறாங்க. அந்த பகுதி வழியாக போனோம் அப்படின்னா இந்த சர்வைலன்ஸ் கேமராஸ், அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி கேமராஸ், இந்த மாதிரியான போர்க்குற்ற ஆவணங்கள்லாம் தயார் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மலைப்பாங்கான பகுதிகள் வழியாக குன்றுகள் அதிகமாக இருக்கும் அந்த பாலஸ்தீன ஏரியாக்களில், அதன் வழியாக மக்களை வந்து பயணப்பட சொல்கிறாங்க. அப்படி வந்து மக்கள் வந்து கழுதை வண்டி பூட்டப்பட்ட இடங்களில் அவங்களுடைய வாகனங்களில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பாலஸ்தீனத்தினுடைய ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே கார் இருக்குல்ல, அந்த கார் இருக்கக்கூடிய பகுதியில் தான் மக்கள் வந்து அங்கங்கே வந்து இருக்கிற மாதிரியான தகவல் இருக்குது. ஏன்னா போய் உட்கார்றதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கங்கே காரை வந்து உடச்சி, ஜன்னல் இதெல்லாம் உடச்சி அதை வந்து வீடாக மாற்றி அந்த இடத்துல வந்து தங்கி தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்த வண்ணமாக இருக்குது. அதற்கு பிறகு என்ன அப்படின்னா, ஏன்னா காரில் போகிறதுக்கு பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, அப்போ அந்த கார் இருக்குது. ஸோ அதையே வீடாக மாற்றி அங்கேயே வந்து ஒரு 4-5 பேர் வந்து முடக்கி முடக்கி படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய உணவை வந்து பகிர்ந்து உண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாத்தையும் விட கொடுமையானது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மசூதிக்கு தொழுகிறதுக்காக போன, இந்த அலெக்ஸா மசூதிக்கு தொழுக போனாங்கல்ல,
அந்த இஸ்லாமிய நண்பர்கள், அதுவும் 14 18 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அந்த இடத்துக்கு வந்து போய் தொழுகைக்குன்னு சொல்லிட்டு போகும்போது கூட அவங்க மேலே வெடிகுண்டுகளை வீசியிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லை, அது தொழுகைக்காக போகக்கூடிய அவங்க தொழுகைக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு சாலையில் நடந்து போகக்கூடிய அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து சுடக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது பதிவாகும்போது மனதை உருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அயர்லாந்தினுடைய பிரதமர் வந்து லியோ வரட்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். இஸ்ரேல் பழிவாங்கக்கூடிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து வந்து அவங்க ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. 1982 இந்த ஆண்டு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாள் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும். ஏன் அப்படின்னா, லெபனான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருந்தது. இந்த லெபனான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய நபர்களாக மாறி போய் நிற்கிறாங்க. அவங்க யாருன்னா, அவங்க பேர் தான் ஹிஸ்புல்லா அப்படிம்பாங்க. இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற வார்த்தை இஸ்ரேலை கலங்கடிக்க செய்யக்கூடிய வார்த்தை, அலற செய்யக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய பேண்ட் ஈரமாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதீதமான அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1982 நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னா, அந்த நிகழ்வை வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சம்பவங்கள் நடக்கும்ல. ஸோ குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுங்கிறது இயற்கை தான். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் லெபனான் அப்படிங்கிற கண்ட்ரியில் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற இயக்கம் எப்போ உருவாச்சு அப்படின்னா, லெபனான் அப்படிங்கிற நாட்டை இஸ்ரேல் தாக்குறாங்க, ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு படை, அதற்கான தலைவர் ஒருத்தவங்களை உருவாக்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ஷியா பிரிவு முஸ்லீம்கள். சன்னி பிரிவு முஸ்லீம்கள்லாம் இன்னமும் வந்து பிரிஞ்சு தான் கிடக்கிறாங்க. ஸோ ஷியாவும் சன்னியாவும் நம்ம பிரிஞ்சு கிடக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்னமும் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் இன்னொருத்தவன் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற அளவில் சிறந்த கூத்தாடியாக உலகம் முழுவதும் சுற்றி வந்த இஸ்ரேல் தனக்கென ஒரு இடம் கிடைக்கும் போது அதை லாபகரமாக ஷியாவும் சன்னியும் பிரிந்து கிடந்த நேரத்தில் உள்ள பூந்து ஆட்டைய போட நினச்ச இடம் தான் இந்த லெபனான். அப்போ தான் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த படை உருவாகி இன்னைக்கு 100,000 பேர் அதில் உறுப்பினராக இருக்காங்க. அதனுடைய தலைவர் இன்னைக்கு உரையாற்ற போகிறாரு. அந்த உரை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது. இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் பேசி முடிச்சிருக்கணும். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இஸ்ரேலை சரணடையுங்கள் அப்படின்னு சொல்ல வச்ச சொன்ன முதல் உலகின் முதல் இராணுவம் எதுன்னா இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிறாரு. இதனுடைய தலைவர் தான் அசன் நசுருல்லா அப்படிங்கிற நபர். அவர் பேசக்கூடிய ஸ்பீச்சை அமெரிக்காவே எதிர்நோக்கி காத்து கிடக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்களும் அவருடைய ஸ்பீச்சுக்காக காத்து கிடக்கு. நான் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசி முடிச்சிருப்பார். ஐநா எங்கே அப்படிங்கிற கேள்வி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஐநா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. ஐநாவினுடைய செய்தி தொடர்பாளர் எலிசபெத் ரோசல் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த காசா மற்றும் பாலஸ்தீனை சரி பண்ணணும் அப்படின்னா, அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்னா $1.2 billion தேவை அப்படின்னு. என்னப்பா போகிறோம், இப்போ தான் வந்து போர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து $14 billion வந்து அமெரிக்க நாடாளுமன்ற சபை வந்து காங்கிரஸ் சபை ஒப்புதல் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பக்கம் என்னென்னா ஐநா வந்து $1.2 billion வந்து தேவை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணுறாங்கன்னா, எல்லாமே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்கவுங்க கணக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை அப்படிங்கிறத அவங்களால செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாலஸ்தீனத்தில். இது ஒரு செய்தியா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்த நபர்களுக்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். காசாவினுடைய சுகாதார செய்தி தொடர்பாளர் அஸ்ரஃப் அல் குத்ரா அப்படிங்கிறவர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உலக மக்களுக்கு சில உண்மைகளை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு ஓடி போயிருக்கார்.
அப்படி அவர் பிரஸை மீட் பண்ணிட்டு அவர் போகும்போது அவர் உதிர்த்த வார்த்தைகள், இன்னைக்கு மட்டும் 1200 குழந்தைகள் கட்டிட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி செத்து போச்சுங்க, 136 துணை மருத்துவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, 25 ஆம்புலன்ஸ் வந்து மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க, 126 மருத்துவமனைகள் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள்லாம் இங்கே வாழ முடியாத ஒரு சூழலில் இருக்கோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அடிபட்டு இருக்கவருக்கு குளுக்கோஸ் ஏற்றிட்டே கிளம்பி போயிட்டார். இதை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கு. மனித உரிமை குழுக்கள் கிசா அண்ட் ஹமோகெட் அப்படிங்கிற அந்த ரெண்டு மனித உரிமை குழுக்கள், ஜிஏஎஸ்ஐஏ அண்டு ஹெச்ஏஎம்ஓகேஇடி, இந்த ரெண்டு குழுக்களும் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளுடைய நிலை, அதாவது பாலஸ்தீனத்திலேருந்து இஸ்ரேலில் வந்து போயிருப்பாங்கள்ல அந்த கைதிகளுடைய நிலை, அந்த 4000 தொழிலாளர்கள் வெளியேற்றினாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த அக்டோபர் 7 அப்புறம் அவங்ககிட்ட இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு, அப்போ தான் அவங்க கேட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ரொம்ப ஆச்சரியப்பட தகவல்களை இருக்குது. எங்களை 14 மணி நேரம் வேலை வாங்கினாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அடிமட்ட வேலைகள் மட்டும் கொடுப்பாங்க, புத்திசாலித்தனமான வேலைகள், அதாவது புத்திசாலித்தனமான வேலைகளாக எதெல்லாம் இஸ்ரேல் நினைக்கிறாங்களோ அதை பூரா அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவங்கள ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி வந்து கேட்டை, சின்ன கேட்டை திறந்து விட்டு 4000 பேரை ஓட விட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் வீடு இல்லை அப்படிங்கிறத பார்த்து அழுகும்போது, அதை பார்த்து இஸ்ரேல் இராணுவம் ரசிச்சிருக்கு அப்படிங்கும்போது, இதை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. வித்தியாசமான ஒரு நோயாக இருக்கும் போல் இஸ்ரேலுக்கு. இதை தாண்டி பேய் நகரம் ஆயிடுச்சு காசா நகரம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பேக்கரிகள், உணவுக்காக வச்சுருந்த பேக்கரிகள் மேலே ஏற்கனவே பல கட்ட தாக்குதல் நடந்திருக்கு. 12 பேக்கரிகளுக்கு மேலே வந்து இஸ்ரேலுடைய குண்டுகள் வந்து கரெக்டாக அந்த பேக்கரி மேலே அட்டாக் செய்யப்பட்டதுங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். ஹாஸ்பிட்டல்ஸ், 20 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அல் ரசீத் அப்படிங்கிற தெருக்கள் வந்து மூடப்பட்டிருக்கு, அதெல்லாம் ரோடு. அங்கெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, காரையே வந்து வீடாக மாற்றி குடும்பங்கள் அங்கே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் அப்படின்னு. துருக்கி மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு காசா எல்லை பகுதியில் இருக்குது. இந்த துருக்கி மருத்துவமனையில் யார் போய் அதிகமாக அட்மிட் ஆவாங்கன்னா, புற்றுநோய் நோயாளிகள் தான் அதிகமான அளவில் அங்கே அட்மிட் ஆவாங்க, அவங்களுக்கு அங்கே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. இப்போது அங்கே அட்மிட் செய்யப்பட்ட புற்றுநோய் நோயாளிகள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க. இதுதான் செய்தி. டோட்டலாக இதுவரைக்கும் காசாவில் 9200 பேர் இறந்து போயிருக்காங்க, 3826 குழந்தைகள், 2405 பெண்கள். இதுதான் வந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி இருந்து அதில் இறந்து போனவங்களுடைய லிஸ்டெலாம் வெளியிடப்படலை. மொத்தமாக 32500 பேர் காயமடைந்ததா அஃபீஷியல் ரிப்போர்ட்டுங்கிறது காசாவில் இருந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கு. சர்வதேச நீதிமன்றம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வழக்கறிஞர்கள் வாதாடிக்கிட்டு இருக்காங்களா, நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா, 2009 இங்கே இலங்கையில் நடந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கொடுக்குது, ஆதாரங்கள் கொடுக்கும்போது சர்வதேச நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கியது, அதே போல் தீர்ப்பை மறுபடியும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற அச்சமும் ஒரு எதிர்பார்ப்பும் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க, இனப்படுகொலை அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாங்களா, இல்லை நெதன்யாகு உண்மையிலேயே அவர் செய்தது சரிதான் அப்படின்னு அறிவிக்க போகிறாங்களா, இல்லை ஹமாஸ் வந்து செய்தது தவறு அப்படின்னு அறிவிக்க போகிறாங்களா, என்ன தீர்ப்பு வரப்போகிறது அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. ஆனால் முந்தி போகிறதான் பெரிய புத்திசாலி, அவன்தான் அறிவாளி, அவன்தான் வந்து தப்பு செய்யாதவன் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலிருந்து ஒரு 9 குடும்பங்களை ஹமாஸ் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணாங்கல்ல, அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு அந்த மக்களை அப்படியே கொண்டு போய் சர்வதேச நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கு சர்வதேச நீதிமன்றம் அதற்கான வக்கீல்களோட. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னமும் பாலஸ்தீனத்தில் இருந்து சரியான ஆதாரங்கள் அப்படிங்கிறது சர்வதேச நீதிமன்றத்தில் இன்னும் கொண்டு போய் வைக்கப்படலை. இருதரப்பு நியாயங்களை கேட்ட பிறகு தான் சர்வதேச நீதிமன்றம் முடிவுகளை அறிவிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாமதம் அப்படிங்கிறது சரியான நபர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுங்கிறதுல புத்திசாலித்தனமான அணுகுமுறையை யார் கையாள போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இது திட்டமிட்ட இனப்படுகொலை அப்படின்னு ஐநா சபையே சொன்னால் கூட ஆதாரங்கள் இங்கே சரியான வகையில் தேவை. அதை திறம்பட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஏன்னா பாலஸ்தீனத்தில் அதுக்கான நேரம் இல்லை, மக்கள் எல்லாமே இறந்து போயிட்டுருக்காங்க, அதுதான் உண்மை. ஸோ இறந்து போயிட்டு இருக்கவங்க எப்படி ஆதாரங்களை திரட்ட முடியும், அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் திரட்டப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே இவங்க ஆதாரங்களை திரட்டுறாங்க அப்படிங்கிறதுனாலயே செய்தியாளர்கள் 27 பேரை கொலை செஞ்சுருக்காங்களே. இன்றைக்கி வந்து நீங்கள்
டெல்லவீவ் அப்படிங்கிற நகரம் மட்டும்தான் பாதுகாப்பான நகரம்னு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன செய்தியாளர்கள்லாம் டெல்லவீவோடைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் காசா எல்லைப்பகுதிகளுக்குள்ளே போக முடியாது. அப்போ காசா எல்லைப்பகுதியில் இருந்தும் மேற்கு கரையில் இருந்தும் தெற்கு காசா வடக்கு காசாலிருந்து ரிப்போர்ட் பண்ண அல்ஜீரா அண்ட் ராய்ட்டர்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த 27 பேர் இறந்து போயிருக்காங்கிறது ஆச்சரியமான தகவல். இவங்க திரட்டி வச்ச ஆதாரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகளையும் உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இதை தாண்டி ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கடைசியா, எய்லான் லெவி அப்படிங்கிற ஒரு நபர் இஸ்ரேல் கவர்மெண்டுடைய ஸ்போக் பர்சன். இவர் யாருன்னா ஃபார்மர் இன்டர்நேஷனல் மீடியா அட்வைசர் டு த பிரசிடென்ட் ஆஃப் இஸ்ரேல். அதாவது இஸ்ரேல் பிரசிடென்டா இருக்கக்கூடிய நெதன்யாகு கூட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏகப்பட்ட ஆதாரங்களை சேர்த்து வச்சிருக்காரு இஸ்ரேலுக்கு ஆதரவாக. அதுவும் குறிப்பாக இவர் எடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதில் இந்த டாக்குமெண்டேஷனை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடச்சிருக்கு. அதை சர்வதேச நீதிமன்றங்களில் அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் வெளியாயிருக்கு. இதே மாதிரி பாலஸ்தீன மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஐநா சபை மூலம் சர்வதேச நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்களை கிளியர் கட்டாக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நெதன்யாகு ஒரு கிரிமினல், இனப்படுகொலை செய்த நபர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். இல்லை அப்படின்னா அவர் நிரபராதி அப்படின்னு அமெரிக்காவால் ஆதரவு பெற்ற அந்த நபர் விடுவிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் மட்டும் உண்மையான விஷயம். ஏன்னா இங்கே ஆதாரங்கள் இல்லாமல் எதையுமே பேச முடியாது. ஆதாரங்கள் தான் அனைத்திலும் வலிமையானது. அந்த ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கும்போது கூட சர்வதேச நீதிமன்றங்கள்கிட்ட நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. முதல்ல ஆதாரங்களை திரட்டணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையானது. அதை செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா யாராவது ஒரு ஆள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.